ஃப்ளூயிட்ஸ்னால் எல்லாத்துக்குமே தெரியும், லிக்விட் அப்புறம் கேஸ் எடுத்தால் ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்லுவோம். சூப்பர் ஃப்ளூயிடை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஃப்ளூயிட்ஸ்க்கு விஸ்காசிட்டி ஜீரோவாக இருந்தால் அதுதான் சூப்பர் ஃப்ளூயிட். ஒரு கப்பில் இருக்கிற டீயை ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் கலக்கி விடுறீங்கன்னா கற்பனை பண்ணிக்கலாம். எந்திரிச்சு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி வந்து பார்க்கும்போது கலக்கி விட்ட அந்த டீ இன்னும் கலங்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஆச்சரியமான விஷயம் இல்லையா? அதே மாதிரி அந்த கப்பில் இருந்து டீ அப்படியே மேலே ஏறி கீழே வலிஞ்சிச்சு அப்படின்னா அதை விட ஆச்சரியமான விஷயம். ஒரு சாதாரண டீக்கு இது பாசிபிள் கிடையாது. ஆனால் அந்த டீக்கு பதிலாக அந்த இடத்துல ஹீலியமாக வச்சுருக்கீங்க, அதுவும் -270°C டெம்பரேச்சரில் உள்ள ஹீலியமாக வச்சுருக்கீங்க, அப்போ அது பாசிபிள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த -270°C இந்த ஹீலியம் சூப்பர் ஃப்ளூயிடாக மாறும். அதாவது ஃப்ரிக்ஷனே இல்லாத தரையில் ஒரு பாலை உருட்டி விட்டால் உருண்டுகிட்டே இருக்கும். அது போல தான் இந்த -270°C ஹீலியமுடைய விஸ்காசிட்டி ஜீரோவாக மாறும். ஸோ அந்த காரணத்தில் நீங்கள் கலக்கி விட்டீங்க அப்படின்னா அது கலங்கிட்டே இருக்கும். இதுதான் சூப்பர் ஃப்ளூயிடிட்டி. எப்படி ஹீலியம் சூப்பர் ஃப்ளூயிடாக மாறும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ஜீரோன்னு சொல்கிற -273.15°C, அதாவது ஜீரோ கெல்வினில் எந்த ஒரு ஆட்டம்ஸோடைய மோஷனும் நின்றோம். லிக்விட்ஸை நம்ம கூல் பண்ண போகும்போது அதோடைய அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வீக்காக தான் இருக்கும். அந்த கொஞ்சோண்டு அட்ராக்ஷனும் அந்த ஹீட் வைப்ரேஷன்ஸை ஓவர் கம் பண்ணிட்டு ஒரு ரெகுலர் ஆர்டருக்கு வருது. அந்த ரெகுலர் ஆர்டரை தான் சாலிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இது ஹீலியமில் பாசிபிள் கிடையாது. நீங்கள் ஹீலியமை எவ்வளவு தான் கூல் பண்ணாலும் சரி அது லிக்விடாக மாறும். லிக்விடாக மாறினதுக்கப்புறம் அது ஃப்ரீஸே ஆகாது எவ்வளவு டெம்பரேச்சர் நீங்கள் கம்மி பண்ணாலும். ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீலியம் ஆட்டம்ஸ் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். அதே சமயம் அதுக்கு இடையில உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப 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 வீக்காக இருக்கும். இந்த அப்சல்யூட் ஜீரோக்கு கீழே மறுபடியும் இந்த லிக்விட் ஹீலியமாக கூல் பண்ண போகும்போது, அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா -270°C அல்லது 2.17 கெல்வின், இதை லாம்டா பாயிண்ட் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இந்த டெம்பரேச்சருக்கு வரப்போகும்போது இந்த லிக்விட் ஹீலியம் சூப்பர் ஃப்ளூயிடாக மாறுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூல் பண்ண போகும்போது இந்த ஹீலியம் ஆட்டம்ஸ் எல்லாமே வந்து அதோடைய எனர்ஜி லெவலை விட்டு லோயர் எனர்ஜி லெவலுக்கு மாறும். இன்னும் மறுபடியும் கூல் பண்ண போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா எல்லா ஆட்டம்ஸும் அந்த லோயர் எனர்ஜி லெவலுக்கு வருது. இப்படி எல்லா ஹீலியம் ஆட்டம்ஸும் ஒரே எனர்ஜி லெவலுக்கு வருது. அப்படி வரப்போகும்போது அக்கார்டிங் டு குவாண்டம் மெக்கானிக்ஸ் இந்த ஆட்டம்ஸ் எல்லாமே சேம் எனர்ஜி லெவலில் இருக்க போகும்போது ஒரே மாதிரியான பிஹேவியர் இருக்கும். இதே டெம்பரேச்சரில் நார்மலான லிக்விடில் பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இடிச்சுக்கிட்டு ஒன்றுக்கு ஒன்று வேறு வேறு டைரக்ஷனில் போயிட்டுருக்கோம். ஆனால் லிக்விட் ஹீலியமில் எல்லாமே எல்லா ஆட்டம்ஸுமே ஒரே எனர்ஜி லெவலில் இருக்கனால அதோடைய மூமெண்ட் எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரிக்ஷன் இல்லாமல் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்படி ஃப்ரிக்ஷன் இல்லாமல் மூவ் ஆகிட்டுருக்கனால அந்த இடத்துல விஸ்காசிட்டி ஜீரோவாகுது. இதனால் லிக்விட் ஹீலியம் சூப்பர் ஃப்ளூயிடாக மாறுது. எல்லா ஹீலியம் ஆட்டமும் இந்த சூப்பர் ஃப்ளூயிடாக உருவாகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஒன்லி ஹீலியம் 4 isotope மட்டும்தான் சூப்பர் ஃப்ளூயிடாக உருவாகும். ஆனாலும் ஹீலியம் 3 isotopeக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது. ஹீலியம் 3யும் இன்னொரு ஹீலியம் 3 atomம் சேர்ந்து ஒரு பேராக உருவாது. அது கூப்பர் பேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீலியம் 4 மாதிரியே கண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஆனாலும் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அதாவது ஹீலியம் 4 சூப்பர் ஃப்ளூயிடாக மாற்றணும் அப்படின்னா 2 கெல்வின் டெம்பரேச்சர் போதும். ஆனால் இந்த ஹீலியம் 3யை சூப்பர் ஃப்ளூயிடாக மாற்றுறதுக்கு 3 mK டெம்பரேச்சர் வேணும். அதே மாதிரி ஸ்பேசிஃபிக் எல்லா ஹீலியமும் சேர்த்தாலும் ஹீலியம் 3 பார்த்தீங்கன்னா 0.0001% மட்டுமே இருக்குது. அதனால் ஹீலியம் 3லேருந்து சூப்பர் ஃப்ளூயிட் உருவாக்குறது கொஞ்சம் கஷ்டம். இந்த சூப்பர் ஃப்ளூயிட்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற சயின்டிஸ்ட் நியூட்ரான் ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து இந்த சூப்பர் ஃப்ளூயிடால் ஆனது அப்படின்றத சொல்கிறாங்க. இதோட யூஸ்ன்னு பார்த்தா ரொம்ப கம்மி தாங்க. இதோட ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டினால ஹை ஃபீல்டு மேக்னெட்ஸ்க்கு கூலண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதே சமயம் ஸ்பேஸில் இருக்க எக்ஸாட்டிக் பார்ட்டிகல்ஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச சூப்பர் ஃப்ளூயிட் ஒன்றே ஒன்று தான் ஹீலியம் 4. ஹீலியம் 3யை வந்து நம்ம சூப்பர் ஃப்ளூயிடாக மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.